மாதிரி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொடுங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு ஆண்ட அரிசி எடுத்து இந்த மாதிரி சமைச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கப்பும் ஒரு சின்ன கப்பும் இந்த மாதிரி வந்து சமைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்க வந்து நல்லா எப்போ பார்த்தாலும் லெமன் ரைஸ்ன்னு கேட்பாங்க. இது வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு, ஒரு 300 கிராம் கிட்ட அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம லெமன் ரைஸ் வந்து செய்யலாம். இப்போ வந்து இந்த மாதிரி குக்கர் ஒன்று எடுத்தாச்சு. இந்த கப்பால் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் வந்து நம்ம வந்து தண்ணி அளந்து வந்து ஊற்றணும். வந்து அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றணும். இப்போ வந்து நம்ம இந்த 2 கப்லையும் எடுத்தோம். இந்த 2 கப்புக்கு 2 டபுள் பங்கு எடுக்கணும். ஏன்னா வந்து அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம், சாதாரண ரைஸ் இல்லை, பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறதுனால பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கோம். அதனால் வந்து 2 கப்பு ஒரு கப்புக்கு அரிசி எடுத்தோம்னா அது வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றணும். ஃபஸ்ட்டு முதல்ல அரிசியை வந்து எடுத்து அளந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியை அளக்கிறது 2வது அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த கப்பெல்லாம் ஈரமாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணியை ஊற்றுறதுக்கும் போது தண்ணியும் அரிசியெல்லாம் வந்து ஒட்டி வந்துடும். இப்போ வந்து தண்ணியை அளந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து சாதம் எடுத்து சாதத்தையும் அரிசி வந்து எடுத்து அரிசியை போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து தேவைக்கேற்ப அந்த அளவுக்கு வந்து உப்பு எடுத்து உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த குக்கர் வந்து எடுத்து மூடியை வச்சு இப்போ வந்து மூடியை எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம், இல்லைன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து ஆவி வந்துருச்சு. இப்போ வந்து வெயிட் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு டைம் வந்து 8 நிமிஷம் வச்சுக்கலாம். டைம் வந்து என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்துட்டு 8 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பவும் வந்து சாதம் சமைக்கிற மாதிரி சமைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரையிங் பேன் ஒன்று எடுத்தாச்சு. அதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து நம்ம வந்து இந்தளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம். நமக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம ஊற்றுறது அளவுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டு எடுத்து தாளிச்சிக்கலாம். உளுந்தம்பருப்பு வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் கன்ச்சியாக. பூண்டு வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 2 கட்டி பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து நம்ம போடுறதும் போடாததும் நம்ம இஷ்டம்தான். கொஞ்சமாக ஒரு 2-3 இந்த மாதிரி 2-3 போட்டால் கூட பரவாயில்ல, 4 போட்டால் கூட. நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். பூண்டு நிறையா போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து பூண்டு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடலாம். வந்து பூண்டு எடுத்து வந்து உப்பு வந்து இந்தளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். இந்த இதுக்கு மட்டும் பூண்டு இந்த மாதிரி தாளித்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து 8 நிமிஷம் வந்துடுச்சு. இப்போ வந்து குக்கர் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். வந்து பூண்டு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா அதை வந்து அப்பப்போ கிண்டி கிண்டி விடுங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து மிளகா வத்தல் நம்ம காரம் எவ்வளோ காரம் போடணும் ஆசைப்படுறோமோ அந்த காரத்துக்கு வந்து இது ஒரு 4-5 சின்ன மிளகா போட்டிருக்கேன். மிளகா வத்தல் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்து நல்லா மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 வந்து எலுமிச்சம்பளம் வந்து புழிஞ்சு விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கோ அவ்வளோ அந்தளவுக்கு எலுமிச்சம்பளம் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. வந்து இந்த வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்குது, இந்த தட்டில் மாதிரி வச்சு ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா இப்படி இது பண்ணி வறுத்து வச்ச வேர்க்கடலையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லாம் அந்த தோலெல்லாம் நிறைய தோல் வந்துடும். அதுக்கப்புறம் அதை வாய்ப்பக்கத்தில் வச்சு ஊதி விட்டிங்கன்னா அந்த தோலெல்லாம் பறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு ஊதி விட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்து இதில் எடுத்து இந்த வேர்க்கடலாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி கிண்டி விடலாம்.
இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து எடுத்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க, ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து குக்கர்லேருந்து சாதத்தை எடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க. பரப்பி வச்சிட்டிங்கன்னா, ஃபேன் காற்றுல வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறிடும், உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ வந்து அந்த சாதத்தை வந்து ஒரு கரண்டி, இந்த மாதிரி தட்டையான கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து லேஸ் லேஸாக பரப்பி விடுங்க. ரொம்ப அழுத்தமாக பரப்பாதீங்க. பரப்புனீங்கன்னா அந்த சாதம் வந்து அப்படியே குழஞ்சி போயிடும், அப்படியே வந்து ஒரு மாதிரியாக இதாகிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லேசாக அப்படி தள்ளி ஓரமாக வச்சு இந்த ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. இப்போ வந்து ஃபேன் காற்றுல வந்து சாதம் வந்து நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வந்து இப்போ வந்து இந்த கலவையெல்லாம் எடுத்து இந்த ஃப்ரையிங் பேனில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து இப்போ எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இந்த இடத்த இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது விருதுநகர் ஆச்சு சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.